ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். வாசிப்பை மேம்படுத்தும் வகையிலும் வாசக தளத்தை உயர்த்தும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி சென்னை புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த கண்காட்சியின் அரங்க அமைப்பினை பற்றியும் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள புத்தகங்களை பற்றியும் அறிந்து வருவோம். வாருங்கள் புத்தக கண்காட்சிக்கு என்னோடு. 42வது சென்னை புத்தக கண்காட்சியானது கடந்த ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இக்கண்காட்சியானது ஜனவரி 20ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. வார நாட்களில் நண்பகல் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் கண்காட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. புத்தக கண்காட்சியை காண்பதற்கு நுழைவு கட்டணமாக சிறுவர்களுக்கு அனுமதி இலவசமாகவும், பெரியவர்களுக்கு ரூபாய் 10 கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமின்றி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அனுமதி இலவசமாக வழங்கப்படுகிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த 42வது சென்னை புத்தக கண்காட்சியானது அரங்கு எண் 1 தொடங்கி 804 அரங்குகள் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கங்கள் அனைத்தும் 8 நுழைவாயிலின் வழியாக பார்வையாளர்கள் சென்று புத்தகங்களை வாங்குவதற்கான வழிமுறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நுழைவு வாயிலின் முகப்பிலும் எந்தெந்த அரங்கங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கின்றது என்ற ஒன்று விளம்பர பலகையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பார்வையாளர்கள் தங்களுக்கு தேவையான நூல்களை வாங்குவதற்கு எளிமையாக அமையும்படி அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக காட்சியில் புத்தகங்கள் மட்டுமல்லாது மாணவர்களுக்கான அனைத்து சீடுகளும் அடங்கிய அரங்குகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் டவுன் மல்டிமீடியாவுடைய பெபிள்ஸ் நிறுவனம் அரங்குகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பள்ளி மாணவர்கள், அதாவது 1ல் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான அனைத்து பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கின்ற சீடுகள் எல்லாமே இந்த ஸ்டாலில் வந்து அவங்க வந்து விற்பனை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாலில் கிடைக்கக்கூடிய அனைத்து சீடுகளும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு எளிய முறையில் உரிய விளக்கங்களோடு கொடுக்கப்படுறதுனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த சீடுகளுக்கு அதிக வரவேற்பு கிடைக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாங்க, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெபிள்ஸ் நிறுவனமானது சிடிக்கள் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க வந்து இந்த காலத்தினுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியான யூடியூப் வழியாகவும் மாணவர்களுக்கு வந்து அவங்க வந்து பாடங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு வழிமுறையையும் அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய பெபிள்ஸ் சமச்சீர் இந்த சேனலில் நம்ம வந்து யூடியூப் சேனலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய அனைத்து பாடத்திட்டங்களையும் நாம் வந்து எளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தக கண்காட்சியினுடைய முதல் அரங்கு, அதாவது முதல் ரோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 4-5 அரங்கில் வந்து ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் அடங்கிய அனைத்து புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய மீனாட்சி புத்தக நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தோம்னாக்கா அவருடைய 36 நாவல்கள், அப்புறம் 10 கட்டுரைகள், இந்த மாதிரி அவருடைய எழுத்துக்கள்லேருந்து வெளியான அனைத்து புத்தகங்களும் இங்கே வந்து மீனாட்சி புத்தக நிலையத்தில் இங்கே வந்து நீங்கள் 10% டிஸ்கவுண்டில் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஜெயகாந்தன் புத்தகங்களை ஒரே இடத்துல வாங்குறதுக்கு நீங்கள் வந்து 4-5 மீனாட்சி புத்தக நிலையத்தில் நீங்கள் வந்தோம்னாக்கா அவருடைய அனைத்து புத்தகங்களும் நீங்கள் வாங்க முடியும். சென்னை புத்தக கண்காட்சியில் முதல் ரோவில் பார்த்தோம்னாக்கா 123, 124 அரங்கு எண் பார்த்தோம்னா 80-90களில் வந்து தமிழகத்தில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து நம்ம ரேபிடாக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளை கடந்து 30 ஆண்டுகளை கடந்து இன்றைய அளவுக்கும் இந்த புத்தகம் வந்து அதிக அளவில் விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா இதில் வந்து 2018 நியூ எடிஷனும் அங்கே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் புஸ்தகமால் அப்படின்றது வந்து நிறைய மோட்டிவேஷன் புக்ஸு, யோகா, இந்த மாதிரியான நிறைய ஆங்கிலத்தில் வெளிவரக்கூடிய
அனைத்து புத்தகங்களும் வந்து இந்த புத்தகமாலில் கிடைக்கும். அதேமாதிரி இந்த ஆண்டு வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து ஸ்போக்கன் ஹிந்திக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் நிறைய வந்து அவங்க புக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அரங்கு எண் 120 பார்த்தோம்னாக்கா சுகி புக். இந்த அரங்கத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா முழுவதுமாக சுகி சிவத்தினுடைய புத்தகங்கள் அனைத்துமே இங்கே வந்து கிடைக்கின்றது. இது வந்து பிற பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்ட புத்தகங்கள், அதாவது சுகி சிவத்தினுடைய புத்தகங்களும் அவர்கள் சுகி புக்ஸ்லேருந்து வெளியிடப்பட்ட புத்தகங்களும் இங்கே வந்து கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சுகி சிவத்தினுடைய ஸ்பீச் அடங்கிய அந்த சீடிஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் கிடைக்கும். ஸோ 120 சுகி புக்ஸ் வந்தானாக்கா சுகி சிவத்தினுடைய அனைத்து புத்தகங்களும் ஒரே இடத்துல உங்களால் வாங்க முடியும். ஜெயமோகனுடைய புத்தகங்களை வெளியிடுகின்ற நற்றினை பதிப்பகத்தின் இவ்வாண்டு புத்தக கண்காட்சி சிறப்பு வெளியீடாக இரண்டு புத்தகங்களை வெளியிட்டிருக்கார்கள். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தெய்வங்கள் பேய்கள் தேவர்களும், மற்றொன்று ஜெயமோகனுடைய பிரதமன் என்ற இரண்டு புத்தகங்களை இந்த கண்காட்சியில் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க புதிய வெளியீடாக. இந்த புத்தக கண்காட்சி அரங்கத்தில் பார்த்தோம்னா 38-39 அரங்கம் என் சந்தியா பதிப்பகத்தில் வந்து மிக குறிப்பிடும்படியான ஒரு புத்தகம் அப்படின்னாக்கா தரங்கம்பாடி அகராதி, அதாவது பெப்ரிசியஸ் அகராதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அகராதியானது இந்த ஆண்டு ஹார்ட் பவுண்டில் ரொம்ப சிறப்பாக வந்து வெளியிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பெரிய மிகப்பெரிய கொள்ளை கூட்டமான தக்கிகளை பற்றிய ஒரு புத்தகமான ஒரு வழிப்பறி கொள்ளையனின் ஒப்புதல் வாக்குமூலம் என்ற புத்தகமும், பிறமலை கலர், இவை அனைத்தும் வாசகர்கள் விரும்பும் புத்தகமாக மட்டுமின்றி அதிக அளவில் விற்பனையாகின்ற ஒரு புத்தகமாகவும் இன்றளவும் இருந்து வருகிறது. முன்னோடி பதிப்பகமும் மிக பழமையான பதிப்பகமான பூம்புகார் பதிப்பகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழ் இலக்கண இலக்கியங்கள் அடங்கிய புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு இந்த மாதிரியான இலக்கண புத்தகங்களும் இலக்கிய புத்தகங்களும் இங்கே வந்து இருக்குது. அதோடு இல்லாமல் இங்கே வந்து டாக்டர் மு வரதராஜனுடைய அனைத்து புத்தகங்களும் இந்த அரங்கத்தில் வந்து கிடைக்கப்பெறுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா அண்ணாதுரை அவர்களுடைய புத்தகமும், மு கலைஞருடைய புத்தகமும், தேவநேய பாவனருடைய தமிழக வரலாறு, தமிழர் வரலாறு இந்த மாதிரியான புத்தகங்கள், பல்லவர் வரலாறு இது போல தமிழ் இலக்கியங்கள் அதாவது தமிழ் இலக்கண இலக்கியங்கள் படிப்பதற்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அரங்கு எண் 55-56 பூம்புகார் பதிப்பகத்தில் நம்ம ஒரே இடத்துல இங்கே வந்து பார்த்து வாங்க முடியும். அரங்கம் எண் 265-266 நக்கீரன் பப்ளிகேஷன், அதாவது நக்கீரனுடைய வெளியீட்டகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா 1000+ மேற்பட்ட புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் விற்பனையில் அதிகரித்து கொண்டே போகக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னாக்கா ஆட்டோசங்கரின் மரண வாக்குமூலம், அப்புறம் வந்து இது அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரனுடைய இந்து மதம் எங்கே போகிறது, இந்து மத சடங்குகள் இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே அதிக அளவில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த பதிப்பகத்தினுடைய முக்கிய வெளியீடுகளான நக்கீரன் கோப
கோபாலனுடைய புத்தகங்களும் இங்கே வந்து நிறைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்தில் பார்த்தோம்னாக்கா நக்கீரன் வெளியீடுகள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது. இந்த வருஷம் புதுசாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய இயர் புக், அதாவது தகவல் களஞ்சியம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுவாங்க. அந்த இயர் புக் வந்து 2019 வந்து இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் வந்து இங்கே வந்து சலுகை விலையில் நம்ம வந்து வாங்கி பயன்பெற முடியும். அரங்கம் எண் 255 மற்றும் 256 சுந்தர ராமசாமி மற்றும் முன்னணி எழுத்தாளர்களின் புத்தகங்களை வெளியிடுகின்ற காலச்சுவடு பதிப்பகத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பதிப்பகத்தினுடைய வெளியீடுகளான தமிழ் கிளாசிக்ஸ் வரிசை மற்றும் உலக கிளாசிக்ஸ் வரிசைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், இந்த மாதிரியான 1000+ மேற்பட்ட புத்தகங்கள் இந்த பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு அப்படின்னாக்கா 30+ மேற்பட்ட புத்தகங்களை அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட புத்தகங்களுக்கு சலுகை விலையாகவும் முதல் வாசிப்பு நாவல்கள் அப்படின்ற வகையில் சுந்தர ராமசாமியினுடைய ஜேஜே சில குறிப்புகள், இது மாதிரியான ஒரு 10 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பினை 1065 ரூபாய் மதிப்பான புத்தகத்தை இங்கு சலுகை விலையாக 695 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பெருமாள் முருகனினுடைய ஒரு 10 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுதியினை 2195 ரூபாய் அடக்கமான ஒரு புத்தகத்தை 1375 ரூபாய்க்கும் சிறப்பு சலுகையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் இங்கு வெளியிடப்பட்டுள்ள புதிய வெளியீடுகளுக்கும் சிறப்பு சலுகை அளித்துக் கொண்டிருக்கிறார். வெளியீடுகளும் இந்த அரங்கத்தில் வந்து கிடைக்குது. குறிப்பாக வந்து பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கைடும் வந்து இந்த அரங்கத்தில் நீங்கள் வந்து பார்த்து வாங்க முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த கைடு வெளியிடுற முன்னணி நிறுவனமான ஐடியலுடைய எல்லா கைடும் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தேவையான நீட், ஐஐடி, ஐஏஎஸ் இந்த மாதிரி தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும், அது இந்தியாவிலிருந்து வெளியிடப்படுகின்ற முன்னணி பதிப்பகத்தினுடைய அனைத்து போட்டித் தேர்வு புத்தகங்களும் இந்த அரங்கத்தில் நீங்கள் பார்த்து வாங்க முடியும். 1-12 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான 1 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த கைடு, குவஸ்டின் பேங்க் இதெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு 287 மற்றும் 288 டைகர் புக்ஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களால் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்க முடியும். பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.